நிதி நிறுவனத்தில் பெற்ற கடனை திருப்பிச் செலுத்தாததால் நடிகர் வைஜெய் மகேந்திரனின் மகள் மதுவந்தியின் வீட்டுக்கு சீல் வைத்து உள்ளது. ஐயோ ஐயோ என்ன தம்பி என்னாச்சு? வைஜெய் மகேந்திரனின் மகளும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினருமான மதுவந்தி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினருமான மதுவந்தி சென்னையில் உள்ள இந்துஜா லைலேண்ட் பினான்ஸ் என்ற நிதி நிறுவனத்தில் தனது வீட்டின் பேரில் 2016 ஆண்டு 1 கோடி ரூபாய் கடன் பெற்றுள்ளார். வட்டியுடன் சேர்த்து 1,21,30,867 ரூபாயை எப்படா திருப்பி தர போறீங்க? ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? மதுவந்தி கட்ட தவறியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து நிதி நிறுவனத்தினர் தொடர்ந்த வழக்கில் மதுவந்தியின் வீட்டுக்கு சீல் வைக்க மெட்ரோபொலிட்டன் அல்லிக்குளம் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி நேற்று இரவு மதுவந்தியின் வீட்டுக்கு தேனாம்பேட்டை காவல்துறையினருடன் சென்ற நிதி நிறுவன அதிகாரிகள் சார் ஐ அம் வெரி சாரி சார் அசிங்கமா போயிடும் சார் ப்ளீஸ் I am requesting sir ஒரே நிமிஷம் சார் வாழ்க்க ஒரு வட்டண்டா இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான் தோக்குறவன் ஜெயிப்பான் அதை நீ புரிஞ்சுக்கல sir I am requesting you sir Santosh sir please I will not I will sort this out for you, you I promise you எனக்கு இப்ப பேட்லாக் எல்லாம் போட்றாதீங்க I beg you sir இல்ல மேடம் ஆஜ் முடி வர ஆஜ் முடி இரா வாத்து போகற பாக்க சார் நோ ஐ கேனட் கோ எஞ்சி கேக்குறேன் சுரேஷ் கொஞ்சம் வந்து ப்ளீஸ் ஸ்டாப் ஃபார் மீ ஐ ரிக்வெஸ்ட் பேச்சாடா பேசுன கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுன ஐ அம் பெக்கிங் ஹிம் அவர் நான் சொல்றேன் 1 மந்த் மந்த் எண்ட் கூட குடுக்குறோம் ஓரளவு உமா சங்கர் சார் கிட்ட பேசியோ இது நடக்குது எனக்கு மேடம் எத்தனை மந்த் னு சொல்லுங்க சார் இந்த மந்த் நான் குடுக்கலனா என்ன நீங்க ஜெயில தள்ளுங்க சார் ஒன் மார் ஜெயில தள்ளுங்க சார் காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை போன மந்த் னு சொன்னீங்க இல்ல சார் நான் பண்ணிடுறேன் சார் ஸ்டேசில லோன் பணத்தை எப்பளோ தருவா பணம் வரும்போது தருவோம் எப்ப வரும் தரும்போது வரும் சார் நான் உங்களுக்கு கொடுத்த எஜென்சி வந்துருச்சு சார் சத்தியமா வந்துருச்சு நான் உங்களுக்கு செக் கொடுத்துறேன் சார் சார் நான் பிராட் சார் இந்த நேத்துக்கு இந்த மோலர் செக் பண்ணுங்க गिव यू द செக் அண்ட் அண்டர்டேக்கிங் சந்தோஷ் சார் நான் அத நான் விளறேன் இல்ல மேடம் ஏப்பா தெரியா பாப்பா உன் கைய காளான நினைச்சுக்கற விட்டுப்பா என்னவா நினைக்கிற உன் கைய காளான நினைச்சுக்கற பாப்பா தேனாம்பேட்டை காவல் துறையினருடன் சென்ற நிதி நிறுவன அதிகாரிகள் வீட்டுக்கு சீல் வைத்தனர் சீல் மொத்தம் போச்சா என்னடா இதெல்லாம் ஐயா திங்க ஒரு கருது ஒரு வய கருத கையில வச்சுட்டு போற மனுஷன் ஏண்டா கூப்பிடுற நான் சின்ன பையன் தான் என் மேல கை வச்சு விட்டா எங்க அண்ணன் டிக்கெட் மேல கை வச்சு பாப்பா உங்க அண்ணன் என்ன பெரிய வெண்ண